மாலை நேரத்திலே எங்களது ஜேஎஸ் ஜாடி நிறுவனமும் காஸ்மிக் மியூசிக் நிறுவனமும் இணைந்து இந்த குறுந்தகட வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற முதன்முதலாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன்முதலாக நன்றியுரை எல்லாரும் கடைசியில் தான் ஆற்றுவாங்க. ஐபிஎஸ் ஐயா சொன்ன மாதிரியும் இல்லை கணேசன் ஐயா சொன்ன மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி வைரமுத்து சார் அப்படின்னா ஒரு பொடி மாதிரி அவருக்கு முன்னாடி நம்மலாம் காணாமல் போயிடுவோம். முன்னாடி அப்புறம் யாரும் இருக்க மாட்டேங்கிறதா நன்றி கொஞ்சம் உங்களுடைய விருப்பப்படி முன்னாடி ஆட்டிக்க விரும்புகிறேன். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இசை வெளியீட்டு விழா, அதாவது இந்த ஆல்பம் வந்து முன்னாடி வந்து நம்ம மேகநாதன் ஐயா அவர்கள் சொன்னாங்க தூர்தர்ஷன், உண்மையிலே தூர்தர்ஷன் வந்து இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணால் கூட சொல்லுவாங்க தூர்தர்ஷனை நம்ம எல்லாம் நினைக்கிறோம். எல்லா தொலைக்காட்சியும் வந்திருக்கு, தூர்தர்ஷனுக்கு ரேட்டிங் இல்லை, ஆனால் தூர்தர்ஷன் எல்லாரும் பார்க்குறாங்கிறது எங்களுக்கு உண்மையாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே இப்போ ஜனனி போகும்போது கலைஞர் டிவியில் பார்த்தோம், சன் டிவியில் பார்த்தோம், ஜெயா டிவியில் பார்த்தோம், அந்த டிவியில் பார்த்தோம், எல்லா டிவியில் பார்த்தோன்னு சொல்கிறாங்க, விஜய் டிவியில் பார்த்தோம் சொல்கிறாங்க. பட் தூர்தர்ஷன் எல்லாருமே பார்த்துருக்குறாங்கிறதா உண்மை. ரேட்டிங்கில் வரல தவிர உண்மையிலே தூர்தர்ஷன் வந்து உண்மையிலே ஜனனிக்கு எங்கே பார்த்தாலும் ஜனனி தூர்தர்ஷனில் பார்த்ததுனால தூர்தர்ஷனுக்கும் தூர்தர்ஷனுக்கு நம்ம உதவி இயக்குநருக்கும் நான் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய இந்த ஆல்பத்தோடைய பின்னணி இப்போ சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னா நான் இதுக்கும் அவர் சொல்லலை, அந்த அவர் பெருந்தன்மையை சொல்லலை. இந்த ஆல்பத்தோட மிக முக்கிய கருன்னு சொல்லலாம் ஐயா அவர்கள் தான். என்ன கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும், ஒரு வந்தே மாதிரி புதுப்பொருள் நிகழ்ச்சி அப்புறம் ஒரு ஒரு பாரதியாரோடைய பாடல் எடுத்து பண்ணணும்னாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது சுப்ராய் பாரதி அவர்கள் நிகழ்ச்சி செய்யப்பட இன்னைக்கு வரல, அவரும் ஐயாவும் உட்காந்து பேசும்பொழுது தான் ஒரு பாரதியார் பாடல்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு. இல்லை கணேசன் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு 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 வித்தியாசமான முறையில் இசையமைத்து இளைஞரையும் கவர பண்ணுற மாதிரி இசையமைத்து இது பண்ணணும்னு சொல்லி ஒரு லைவாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அப்போ ஜனனி அவர்களும் கம்போஸ் பண்ண டியூன் தான் இது. அதனால் முதல்ல இந்த இந்த டியூன் ஏற்கனவே இப்போ இவங்கெல்லாம் பாடாமல் லைவாக இன்ஸ்ட்ருமெண்ட் பாய் டியூன் அழுக்கு வந்துடுச்சு, நிறைய அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் இது ஐயா அவர்கள் சொல்லி ஜனனி இது ஏன் வித்தியாசமாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ஐயா இளகணேசன் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்களும் கேட்கணும், எல்லா இசைகளும் கேட்குறாங்க. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு இதில் கூட பார்க்கொழி நல்லான ஒரு சாங் இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமான இளைஞர்களும் கேட்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் அமைச்சிருக்காங்க மியூசிக். அதனால் பண்ணும்பொழுது தான் இது ஏற்பாடு பண்ணும்பொழுது இப்போ ஹரிகரன் சார் அவர்கள், எஸ்பிபி சார் அவர்கள், அப்புறம் உன்னிகிருஷ்ணன் சார்கள்லாம் பாடினா ஜனனியும் போய் ரீச் ஆகுங்கிறதுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் ஐயா சொன்னது உண்மைதான். அதனால தான் இந்த ஒரு ஆல்பம் என்ன தயாரித்தோம். ஒரு கடவு ஒரு 6 மாதம் உழைப்புக்கு அப்புறம் இந்த தயாரித்த ஆல்பம் வந்திருக்கு. இதற்காக ஜனனி அவர்கள் மிகவும் அருமையாக உழைத்தார்கள், முன்னணி கலைஞர்கள் வாழ்த்தார்கள், முதல்ல அவருக்கு நான் நன்றி தெரிவித்து விரும்புகிறேன். அதே மாதிரி ஹரிகரன் சார் அவர்கள் அவரும் நன்றாக ஒத்துழைத்து கொடுத்தார். இதில் எந்த தாயின்னு ஒரு சாங்கு வருது பாருங்கள், அதில் வந்து பாரதியார் கற்பனம் போட்டிருப்போம், அந்த சாங்கு ஹரிகரன் சார் அப்படியே பாடிட்டே இருந்தாருங்க. அது மாதிரி எஸ்பிபி சார் அப்படி தான், இன்னும் சொல்லப்போன உன்னிகிருஷ்ணன் சார் இன்னும் அந்த சாங்குக்கு யாரும் பேமெண்ட்டே வாங்கலங்கிறத நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலேயே பாரதியாருக்கு வேண்டி பாரதத்துக்கு வேண்டி அவங்க உண்மையிலே அந்த சாங் ரொம்ப உண்மையிலேயே எதுவுமே வாங்காமல் பாடி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பணியாற்றிய இன்ஜினியர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஸ்ரீகாந்த் அவர்கள் மிகவும் ஒலிக்கலவை செய்துள்ளார், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தாற் போல இங்கே வாழ்த்துறை வழங்கிய எஸ் மேகநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் அவருடைய உறுதியின் காரணமாக ஜனனி அவர்கள் இவ்வளவு தூரம் வந்துள்ளார் என்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிடியானது வெளியிடுவதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருக்க காஸ்மிக் முரளி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தாற்போல் நமது தானு சார் அவர்கள், கலைப்புடைய தானு அவர்கள், அவர்கள் சொன்னபோது 5 வருடங்களுக்கு முன்னால் அவர் ஒரு சிடி ரிலீஸ் பண்ணாங்க கிளாசிக் வேவ்ஸ்னு, அது மிக ஒரு சேல்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. கவி பேரரசு கொடுத்து தானு சார் வாங்கினாங்க 2007 ஸ்பென்சர் பிளாசா மியூசிக் வேர்ல்டில், அது நன்றாக போய் கொண்டிருக்கிறது. 10 வருடத்துக்கு முன்பாக ஜனனி 9 வயசு இருக்கும், அப்போ வந்து பூங்காற்றுன்னு ஒரு ஆல்பம் நம்ம ப்ரொடக்ஷனில் எல்வைதினான் சார் மியூசிக்கில், அப்போ ஐபிஎஸ் ஐயா அவருடைய சித்தப்பா அவர்கள் பூர்ண விசுவநாதர் இருந்தாங்க, அப்போ அங்கே இருந்தாங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ அப்போ ஐயாலாம் இருந்தாங்க. அந்த ஆல்பத்தில் வந்து கவி பேரரசு அவர்கள் தலைமையில் நடந்தது, தானவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஆல்பத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டும் சந்திச்சாங்க. அதனால் இப்போ இந்த தொடர்புங்கிறது குழந்தைகள் இந்த டிவிக்கு தெரியும், 9 வயசுலேருந்து 7 வயசுலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்கள சாட்சி, அதுக்கு தான் நான் அவங்கள கூப்பிட்டுருக்கோம். அவங்களுடைய பூர்ண பரிபூர்ண ஊத்துடல் எப்போனாலும் உரிமையாக ஃபோன் பண்ணி தானு சார்ட்டையும் அல்லது கவிப்பேரர் செய்யாட்டையும் பேசுவோம். இன்னும் கவிப்பேரர் செய்ய கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி குமுதத்தில் நீ என் மகள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் ஜனனி நாங்களும் உரிமையாக அவர் கூப்பிடுவோம், எங்கள் வீட்டு தலைவர் மாதிரி அவருக்கு. அதனால் மேகநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலைப்புலி எஸ் தானுவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இளகணேசன் ஐயா அவர்கள் ஜனனி கச்சேரினா கூப்பிடுவாங்க, வருவாங்க, பிற்பகல் கச்சேரினாலும் ஈவினிங் கச்சேரினாலும் வந்து கச்சேரி நடத்தி வந்து பார்த்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாரதியார் என்றால் இதற்கு முன்னாடி செம்மொழி மாநாடு ஒன்று நடந்தது 2-3 வருடங்கள் முன்னாக, நான் ஐயா அவர்களுக்கு அன்றிலிருந்து அந்த பேச்சுக்கு நான் அடிமையாகி விட்டேன். அன்மையாக செம்மொழி மாநாடில் எல்லாரும் பேசினாங்க, பட் உண்மையிலேயே நல்லதான் நம்பர் 1 கொடுக்கணும்னா அந்த மாதிரி பேசினாங்க. தமிழுக்கு எப்படி நடைமுறையில் தமிழ் எப்படி வளர்க்கணுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஐயா, உங்களுக்கு நான் நன்றி வந்திருந்து இந்த விழாவுக்கு வந்து வாழ்த்து வாழ்த்துறை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக
நமது தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் அவர்கள் ஐபிஎஸ் ஐயா நடராஜன் அவர்கள் இவ்வளவு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஜனனியிட எப்போதுமே சொல்லுவேன், ஒரு நம்ம வந்து ஒரு ஐயா சொல்கிற மாதிரி பெர்ஃபெக்ஷன் டெடிக்கேஷன் அதெல்லாம் இருக்கணும் லைஃப்பில், ஒரு நேர்மையாக இருக்கணும். நம்ம பணம் காசு எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம், நேர்மையும் உழைப்பும். இங்கே இருக்கிற வந்திருக்கிற நீங்களும் சரி, இங்கே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே விடாமுயற்சி நேர்மை நம்பிக்கை நாணயம் அவ்வளோ தூரம் கடினமாக உழைச்சி வந்தவங்க தான். அதனால் சொல்லுவேன், அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் ஐயா அவர்களுக்கு. இவ்வளோ பணிக்கு இடையே வந்து வாழ்த்து நீங்கள் தலைமையிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கவிப்பேரரசு ஐயா அவர்களுக்கு மிகவும் நான் நன்றியை கடமைப்பட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவருக்கு எனக்கு தெரியும், பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது, நிகழ்ச்சிக்கு நேரம் கிடையாது, டைரி ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து ஜனனியை வந்து வாழ்த்தணுங்கிறது எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் என்று நினைத்துக் கொள்கின்றேன். அவர் வந்து குறிப்பிட்ட ஷெடியூல்ல இதுக்கு இந்த ஹால் வேற கிடைக்கல. ஆக்சுவலா 11ஆம் தேதி 10ஆம் தேதி தான் பாரதியாருடைய பிறந்தநாளுக்கு முன்னாடி வைக்கலாம்னு பார்த்தோம், அப்ப எந்த ஹாலும் கிடைக்கல டிசம்பர் சீசன். பட் ரெண்டு நாள் தள்ளியாவது வைக்கலாம்னு சொல்லி தான் ஹால் கொடுத்தோம். இந்த ஹால் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த அந்த டைத்திலையும் கவிப்பேரரசு இவர்கள் வந்து இந்த பணிக்கடையை வந்து தலைமையை சிடி வெளியிட்டதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தாற் போல இங்கே வந்திருக்கின்ற முக்கிய விருந்தினர்களும் மருது எனது ஆரோக்கிய நண்பர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பன்ருட்டி வேல்முருகன் அவர்களுக்கும், மற்றும் பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய முனுங்கம்பாக்கம் கிளை சென்டர் சித்ரா சிஸ்டர்களுக்கும், மற்றும் பிரதர் சிஸ்டர்களுக்கும், மற்றும் வந்திருக்கின்றவர்களுக்கும், பத்திரிகைக்காரர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், இந்த விழா அமைப்பிற்கு ஏற்பாடு செய்த கான்ட்ராக்டர்காரர்கள் பிரபுலிருந்து இந்த குவாலிட்டி சபையின் வந்து வர வரைக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.